நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதில் வந்து எண்களின் மூலமாக நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, எண்களின் மூலமாக நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு, எண்களின் மூலமாக நிம்மதியாக இருப்பதற்கு ஏதேனும் எண்கள் இருக்கின்றதா அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கும் எண்கள் இருக்கின்றது. பொதுவாகவே வந்து எண்கள் அப்படிங்கிறது வந்து கிரகங்கள் தான், அதற்கும் கிரகங்களுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமைகள் உண்டு. ஒரு கிரகத்துக்கு எண்கள் கொடுத்துருக்காங்க. சூரியன் அப்படின்னா 1 நம்பர், சந்திரன் அப்படின்னா 2 நம்பர், குரு அப்படின்னா 3 நம்பர், ராகு அப்படின்னா 4, புதன்னா 5, சுக்கரன்னா 6, கேதுனா 7, 8 சனி, 9 செவ்வாய், 0 மாந்திக்கும் ஒப்பிட்டு சொல்கின்றார்கள். ஸோ இந்த கிரிகோரி கிராவோவை நம்பர்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு மாற்றத்தை தரும். ஆனால் இதில் வந்து நீங்கள் முதல்ல வந்து தெளிவாக இருக்க வேண்டும், சமநிலை மனதுடன் இருக்க வேண்டும், பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும். எந்த காரணத்திலும் வந்து நெகட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுடன் வந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இது நன்றாக வேலை செய்யும். பேராசை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, வைத்தறிச்சல் இருக்கக்கூடாது, அடுத்தவனை பார்த்து எரியக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கணும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கணும். ஒரு பிரபஞ்சத்தின் பேராற்றலை வாங்குவதுனா சாதாரண விஷயம் கிடையாது. நம்பர்ஸை வச்சு எல்லாருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கின்றது. அது வந்து மறுப்பதற்கல்ல, எனக்கு மட்டுமே அது வேலை செய்தது அப்படின்ட்டு இல்லை. நிறைய பேர் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸாக அவ்வப்போது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் நம்பர்ஸோ இல்லை நம்பிராஜனோ அல்ல அந்த மெத்தடாலஜியோ தப்பு கிடையாது. அவங்க ஃபாலோ பண்ண மெத்தடில் தான் ஏதோ வந்து கோட்டை விட்டுருப்பாங்க. அது அவரவர்களுக்கே தெரியும். இப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டே எழுதிட்டுருக்கோம், ஒருத்தரை பார்த்து நம்ம வயிறு எரிஞ்சிக்கிட்டே எழுதிட்டுருக்கோம்னா வேலை செய்யுமா? இல்லை ஒருத்தரை வந்து நாம் மனசார தூத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்பர்ஸ் எப்படி வேலை செய்யும்? இது வந்து டோட்டலாகவே வந்து வேறு மாதிரியான விஷயம். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னடா சார் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து வேலை செய்யுது, ஒரு சில பேருக்கு வேலை செய்யலை அப்படின்னா அதில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு தான் அது வேலை செய்யுது, மைனாரிட்டி பீப்புளுக்கு தான் அது வந்து வேலை செய்யலை. அப்போ எங்கே வந்து அந்த பிரச்சனை என்பதை நீங்கள் தான் அதன் வேரினை ஆராய வேண்டும். இப்போ 6868, வெறும் 6868, மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம், நிம்மதி, இது மாதிரி எல்லா விஷயத்திற்கும் இந்த எண்ணை நீங்கள் தாராளமாக எழுதலாம். இதற்கு வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே எண்களை பொறுத்த வரைக்கு மிக சூப்பராக வேலை செய்யும். அதிலலாம் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளால் நாம் அதை சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால் அதில் ஏகப்பட்ட இடைச்செருகல்கள் இது போன்றது வருவதால் அது வேலை செய்யாமல் போகுமே தவிர மகிழ்ச்சிக்கு இந்த எண் நன்றாக வேலை செய்யும். குடும்ப உறவு, ஒரு கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. சந்தோஷம்னா என்ன? வெறுமனே பணத்தினால் மட்டும்தான் சந்தோஷம்ன்ட்டு இல்லை, அன்பால் ஏற்படக்கூடியது சந்தோஷம், ஆசீர்வாதத்தால் ஏற்படக்கூடியது சந்தோஷம், ஒரு கடவுளை கும்பிடக்கூடிய மனநிலைக்கு கிடைக்கக்கூடியது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையே வந்து ஒரு பிரமாண்டமான வெற்றியை தரக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால தான் வந்து கபாலி படத்தில் அந்த வார்த்தையை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அடிக்கடி அதை சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் சொல்லும்போது அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய அட்ராசிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கவனிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. எனவே 6868 இதை எழுதுங்கள். இது நல்லா வேலை செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, மனதில் மகிழ்ச்சி, வேலையில் மகிழ்ச்சி, எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி, சமூகத்தில் மகிழ்ச்சி என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நமக்கு
கிடைக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.